வெல்கம் டு ஆல்வேஸ் நம்ம சமையல். நம்ம ஊரில் என்ன தான் குழம்பு அவியல் பொரியல்னு வச்சு சாப்பிட்டாலும் கடைசியில் ரசம் ஊற்றி சாப்பிடும்போது கிடைக்கிற டேஸ்ட்டே வேறு லெவலுங்க. அப்படி ஒரு ரசம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ரசப்பொடி இருந்தால் தான் அப்படி ஒரு ரசம் நமக்கு கிடைக்கும். வாங்க இன்றைக்கி ரசப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரசப்பொடி செய்யறதுக்காக ஒரு முக்கால் கப் சீரகத்தை சேர்த்துக்கலாம், ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. ஒரு கால் கப்புக்கு மேலே மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் துவரப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இந்த லெவலுக்கு பெருங்காய கட்டியை வணக்கி விட்டு காயை விட்டு சேர்த்திருக்கேன். கொஞ்சம் உப்பி வந்திருக்கு. நீங்கள் தேவைப்பட்ட 1/2 டேபிள்ஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 காஞ்சி மிளகாய். இந்த லெவலுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துங்க, வாசனைக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் வெந்தயத்தை மட்டும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கசப்பு வந்துடும். இப்போ பாருங்கள், காயை வச்சு எடுத்துகிட்டேன். இந்த லெவலுக்கு பெருங்காயம் எல்லாம் உடஞ்சி வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கோஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சளை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெர்லி மஞ்சள் இருந்தால் கூட அதை தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த லெவலுக்கு கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம சேனலில் ஏற்கனவே உங்களோட தக்காளி ரசம் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா நமக்கு கண்டிப்பாக 1 மாதத்துக்கு இது கரெக்டாக இருக்கும். நான் தக்காளி ரசம், புளி ரசம் எது செஞ்சாலும் இதை தான் சேர்த்திப்பேன். 4 பேருக்கு நம்ம வைக்கிற ரசமாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டு வச்சுட்டா போதும், ஒரு சூப்பரான ரசம் நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி மசாலா பொடியெல்லாம் இந்த வெயில் சீசனில் நீங்கள் நல்லா காயை வச்சு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே போல் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.